வெந்து தணிந்தது காடு படத்தை தொடர்ந்து பத்து தலை படத்தோட படப்பிடிப்புல இணைய இருக்காரு சிம்பு. இந்த படத்தை சில்லுனு ஒரு காதல் படத்தோட இயக்குனர் சுரேஷ் இயக்க இருக்காரு. கன்னடத்தில் சூப்பர் ஹிட் அடித்த மஃப்டி படத்தோட தமிழ் ரீமேக்காக உருவாகிற இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திகும் நடிக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சுட்டு இருக்க இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் கௌதமுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. டிஜே அருணாச்சலமும் கலையரசனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பாதி வந்து ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. இந்த படத்தில் சிம்பு ஏஜிஆர்ன்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்நிலையில் இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பை மறுபடியும் தொடங்கிறது பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு. கௌதம் கார்த்திக் வந்து தான் தனியாக நடிக்கிற காட்சிகளெல்லாம் முடிச்சிட்டாரு. சிம்பு கூட சேர்ந்து நடிக்கிற காட்சிகள் மட்டும்தான் அவருக்கு பெண்டிங் இருக்குது. இந்நிலையில் வர மே 27 சிம்பு பத்து தலை படத்தோட படப்பிடிப்பில் இணைய இருப்பதாக சொல்லப்படுது. ஜூலை மாதத்தோட முதல் வாரத்திலேயே படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரமே படத்தை ரிலீஸ் பண்ணவும் படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்களாம். வெந்து தணிந்தது காடு, பத்து தலன்ட்டு அடுத்தடுத்து சிம்புவோட நடிப்பில் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனால் சிம்பு ரசிகர்கள் செம்ம ஹாப்பியில் தான் இருக்காங்க.